வணக்கம் நேயர்களே, நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசு மன்றம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பொருளாதார மேதை என அனைவராலும் புகழப்படக்கூடியவர், போற்றப்படக்கூடியவர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். ஜிடிபி சரிவு தான் இந்தியாவில் பெருமளவு பேசப்படுது, பல்வேறு விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களை புள்ளி விவரத்துடன் எடுத்துரைத்தவர் நீங்கள் தான். அந்த அளவுக்கு பார்க்கும்போது ஜிடிபி சரிவுக்கு யார் காரணம் சார்? ஜிடிபி என்பது ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளாகவே சரிந்து கொண்டு வருகிறது. 2018-19 2019-20 ஆகிய இரண்டு நிதி ஆண்டுகளில் 8 காலாண்டுகள் இருக்கின்றன. 8 காலாண்டுகளிலேயும் படிப்படியாக ஜிடிபி உடைய காலாண்டு வளர்ச்சி குறைந்து கொண்டே வந்தது. ஆகவே கொரோனாவுக்கு முன்பு ஏற்பட்ட சரிவு. கொரோனா வந்த பிறகு இந்த நிதியாண்டு 2020-21 முதல் காலாண்டு ஏப்ரல் மே ஜூனில் சரிவு வேகமாக ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி சரிவு போய்விட்டது. 2வது காலாண்டுலையும் சரிவு இருக்கும். ஆக ஏறத்தாழ 10 காலாண்டுகள் இந்த ஜிடிபி வளர்ச்சி விகிதம் சரிந்து வருகிறது என்றால் இதற்கு முழு முதல் காரணம், மொத்த காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறான கொள்கைகள் தானே. இதில் யாருக்கும் சந்தேகமே இருக்க முடியாது. கொரோனா தொற்றை அவங்க குற்றம் சொல்லி பயன் கிடையாது. கொரோனா தொற்றுக்கு முன்னாலேயே இந்த சரிவு ஏற்பட்டு விட்டார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவுக்கு முன்பாக அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஈரான் பிரச்சனை போன்றவற்றாலும் இந்த பாதிப்பு இருக்கின்றது, ஆகவே இது முன்பே இருந்தது என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துறாங்க. அவர் இந்தியாவில் ஏற்பட்ட சரிவை போல 8 காலாண்டுகள் எந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்திருக்கிறது என்று தயவு செய்து நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் சொல்லட்டுமே. 2 முழு நிதி ஆண்டுகள், 8 காலாண்டுகள் சரிவு எந்த நாட்டிலையும் நடக்கலாம், இந்தியாவில் மட்டும்தான் நடந்திருக்கு. இந்தியாவிட பொருளாதாரம் அதை எடை போடணும்னா உலகத்துடைய பொருளாதாரத்தை மையப்படுத்திக் கொண்டு, உலக நாடுகளை மையப்படுத்திக் கொண்டு அந்த எடைக்கல்லாக பயன்படுத்துவது, மத்திய அரசு பயன்படுத்திக் கொண்டிருப்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது? உலக நாடுகளோடு ஒப்பிடத்தான் வேணும். ஏன்னா நம்முடைய அண்டை நாடுகள் நம்மை விட வேகமாக வளர்கின்றன. உதாரணமாக வங்கதேசம் நம்மை விட வேகம் வளர்ந்து தனிநபர் வருமானம் இந்தியாவுக்கு ஈடாக வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனா 2020-21 வங்கதேசம் இந்தியா முந்திவிடும். ஆகவே மற்ற நாடுகளோடு ஒப்பிடத்தான் வேணும். அதுக்காக அமெரிக்காவோடு ஒப்பிட வேண்டும், ஜெர்மனியோடு ஒப்பிட வேண்டும்னு நான் சொல்லல. நமக்கு ஒத்த நாடுகளோடு ஒப்பிட வேண்டுமா இல்லையா? வளர்கின்ற நாடுகள் என்று ஒத்த நாடுகள் இருக்கின்றன. அந்த ஒத்த நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய சரிவு மிக மோசமான சரிவு. 2009 முதல் 2014 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது, அதாவது உற்பத்தி வளர்ச்சி 6.4% இருந்தது என்று சொல்லப்படுது. 2014-2019 7.5% உயர்ந்து உள்ளது என்பதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய கருத்தின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய 10 ஆட்சியில சராசரி வளர்ச்சி 7.5%. முதல் 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரி வளர்ச்சி 8.5%. மொத்த 10 எடுத்துக்கொண்டால் சராசரி வளர்ச்சி ஆண்டுக்கு 7.5%. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 5 வளர்ச்சிய கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டு சராசரியை போட்டு பார்க்கணும். 2018-19 2019-20 கடுமையாக சரிவு ஏற்பட்டு இன்னைக்கு நிலைமை என்ன? 23.9%. எந்த பெரிய நாடு 23.9%? G20 உலகத்தில் 20 பொருளாதார வல்லரசுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளுடைய அமைப்பு இருக்கு. அந்த 20 நாடுகளிலேயும் 20வது இடத்துல இருப்பது இந்தியா. எந்த புள்ளி விவரத்தை வச்சு சொல்றாங்க எனக்கு தெரியலையே. காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்தில் கடைசி இறுதியான அந்த 2 பார்க்கும்போது பொருளாதாரம் உற்பத்தி வளர்ச்சி சரிவில் இருந்தது. அதை அவங்க கோட்டிட்டு காமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருக்கலாம்,
ஆனா நிறைவுல அதுவே காங்கிரஸுடைய கட்சியுடைய வீழ்ச்சி என்ற கருத்தை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அதுவும் தவறு. பாரதிய ஜனதா கட்சி திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில ஆட்சியை ஏற்றுக்கொண்டது 2014-15. 2014-15 திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அவர் வெளியிட்ட முதல் பொருளாதார ஆய்வு அறிக்கை இக்கனாமிக் சர்வே எடுத்து பாருங்க. இரண்டாவது ஐந்தாண்டு காலத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய 2010-11 வரை வளர்ச்சி பிரமிக்கத்தக்க வளர்ச்சி. 2011-12 உலக பொருளாதாரம் சரிந்த நேரத்துல நம்முடைய பொருளாதாரமும் சரிந்தது, நான் மறுக்கிறேன். ஆனா அந்த வளர்ச்சியை 2012-13 சரி கட்டி வளர்ச்சி உயர்ந்தது. 2013-14 மேலும் உயர்ந்தது. நாங்கள் ஆட்சி பொறுப்பை இவர்கள் கையில ஒப்படைக்கும் பொழுது இந்தியாவுடைய அந்த கடைசி ஆண்டு 2013-14 வளர்ச்சி 6.4% என்று அரசுடைய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நான் சொல்லுவேன், அரசுடைய புள்ளி விவரங்கள் 6.4. தயவுசெய்து எடுத்து பொருளாதார ஆய்வறிக்கை 2014-15 பாருங்க. ஜிடிபி குறைவு தான், ஆனா உலகத்துக்கே வெட்ட வெளிச்சம். கொரோனா தொற்று நோய் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் என்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துறாங்க. அதை முற்றிலுமாக நம்ம மறுக்க முடியுமா? கடவுளுக்கு நாங்க ஓட்டு போடலையே. நாங்க பாரதிய ஜனதா கட்சிகள்ல இந்திய நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். கடவுளை குற்றம் சொல்லி என்ன பண்றது? நீங்க முதல்ல 2018-19, 2019-20 எட்டு காலாண்டுகளிலே சரிவுக்கு யார் காரணம், என்ன காரணம் என்பதை சொல்லுங்க. அதுக்கு பிறகு நடந்த வேகமான சரிவுக்கு கடவுள் காரணம்னு சொல்லலாம், தொற்று காரணம்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முந்தைய எட்டு காலாண்டுகளில் யார் காரணம்? ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தங்களை கடவுளாக சித்தரித்துக் கொள்கிறார்களோ என்னமோ எனக்கு தெரியல. சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள உலக பொருளாதார அவுட்லுக் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டு உள்நாட்டு உற்பத்தி பெரிய அளவில் சரிந்து உள்ளதால் இந்தியாவின் பொருளாதாரம் இப்போது உள்ள அளவில் இருந்து 10.3% அளவிற்கு சரிவை சந்திக்கும். எனினும் இந்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரம் 8.8% வளர்ச்சி விகிதத்துடன் முன்னேற வாய்ப்புள்ளதுன்னு சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் என்ன கணிப்பு? 23.9% முதல் காலாண்டுல சரிஞ்சிருக்கு. இது ரெண்டாவது காலாண்டுல 20%-18% சரிவுன்னா அது முன்னேற்றமா? அது எப்படி முன்னேற்றம்னு சொல்ல முடியும்? நல்லவேளை போன காலாண்டுல ஏற்பட்ட சரிவு இந்த காலாண்டுல ஏற்படலேன்னு கொஞ்சம் மகிழ்ச்சி அடையலாம். ஒழிய அது முன்னேற்றம் அல்ல. என்னைக்கு நம்முடைய மொத்த உற்பத்தி பழைய மொத்த உற்பத்தி அளவுக்கு போகிறதோ அன்றுதான் முன்னேற்றம், அன்றுதான் வளர்ச்சி. 2019-20 200,00,000 கோடி ரூபாய் நம்முடைய மொத்த உற்பத்தியுடைய மதிப்பு. என்னைக்கு 200,00,000 கோடியை தாண்டுகிறோமோ அன்றுதான் வளர்ச்சி. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மைனஸ் தான். -23.9, அடுத்த காலாண்டுல -18, அடுத்த காலாண்டுல -14, அடுத்த காலாண்டுல -10. சராசரி வரும்போது 10-12 வரும். அது வந்து வளர்ச்சியா? அதுவும் சரிவு தான். கடந்த காலத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய உற்பத்தி வளர்ச்சியை வந்துட்டு அந்த பதிவை வந்துட்டு பாஜக நீக்கி விட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தது ஆரம்பத்துல, அது உண்மையா? அது பதிவை நீக்கல, என்ன பண்ணாங்கன்னா பேஸ் இயர் அந்த எந்த வருஷ கணக்கில இருந்து வளர்ச்சியை கணக்கிடுறோமோ அந்த பேஸ் இயரை மாத்தினாங்க. அந்த பேஸ் இயரை மாத்தினா நாங்க சொன்ன வளர்ச்சி விகிதம் குறையுங்கிற நம்பிக்கையில மாத்தினாங்க. ஆனா அந்த பேஸ் இயரை மாத்துறதுனால வளர்ச்சி விகிதம் குறையலையே, அவங்க கணக்கு தான் நான் சொல்றது. சரி, விவசாயிகள் மீது விதிக்கப்பட்ட 8-8.5% வரி இனி இருக்காது என்ற கருத்தை வந்து நிர்மலா சீதாராமன் முன்னிலைப்படுத்துறாங்க. 8.5% என்பது பஞ்சாப்ல மட்டும்தான், தமிழ்நாட்டில் 1% தான். தமிழ்நாட்டில் ஒழுங்குமுறை கூடத்துக்கு உள்ள வித்தாலும் சரி, ஒழுங்குமுறை கூடத்துக்கு வெளியே வித்தாலும் சரி 1% கட்டணும். தமிழ்நாட்டில் 1% தான். அதனால இது 8.5% என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விதி அல்ல.
பஞ்சாப்ல ஏன் இந்த விதியை வச்சிருக்காங்கன்னா, அந்த 8% வரியில்தான், அதுலதான் ஏறத்தாழ் 3500-4000 கோடி ரூபாய் பஞ்சாப் அரசுக்கு வருகிறது. அந்த 4000 கோடி ரூபாய் என்ன செய்யறாங்கன்னா, கிராமப்புறங்களில் ஊரக பகுதிகளில் நெடுஞ்சாலை போடுவதற்கு, ஊரக பகுதிகளில் தானிய கிடங்குகள் கட்டுவதற்கு, ஊரக பகுதியில அடிப்படை வசதிகளை செய்வதற்கு இதை பயன்படுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க இந்த 4000 கோடி ரூபாய் எங்களுக்கு வராட்டி, நாங்கள் வேறு வரி போடத்தானே வேணும், விவசாயிக்கிட்ட வரி போடாட்டி வெளியில மக்கள் மீது வரி போடத்தானே வேணும். ஆனால் பஞ்சாப் ஹரியானா விவசாயி அந்த வரியை கொடுத்துட்டு தானே போராடுறாங்க, அந்த வரியை கொடுக்க மாட்டேன்னு போராடலையே, அந்த வரி இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஒழுங்குமுறை கூடத்துல தான் நிற்கணும்னு போராடுறாங்களா இல்லையா? ஏன் அவங்கள கேளுங்க, தயவுசெய்து உங்க நிருபர் யாரையாவது பஞ்சாபுக்கு அனுப்பி, ஏங்க 8.5% வரி எடுத்துட்டாரே மோடி, எதுக்காக ஆதரிக்க மாட்டீங்கன்னு கேட்டு பாருங்களேன், பதில் சொல்லுவாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இந்த மசோதாவின் மூலமாக தமிழர்களுக்கு பாதிப்பு இல்ல, பஞ்சாப்ல இருக்கிறவங்க தான் பாதிப்புன்றது தன்னோட முதற்கருத்தை அவர் முன்னிலைப்படுத்திட்டாரு. தமிழர்களுக்கு பாதிப்பு இல்ல, தமிழர்கள் ஒழுங்குமுறை கூடத்துல விற்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்ற சட்டம் பேரளவுக்கு தான் இருக்கே ஒழிய அது அமலுக்கு வரல. நான் அமலுக்கு வரணும் வர வேண்டாம்னு கருத்து சொல்லலப்ப, நான் என்ன சொல்றேன், எங்கே விற்றாலும் எங்கே வாங்கினாலும் ஒழுங்குமுறை அரங்கில விற்றாலும், ஒழுங்குமுறை கூடத்துக்கு வெளியில விற்றாலும் ஆதார விலைக்கு குறைவாக விற்க கூடாதுன்னு சட்டம் கொண்டாடட்டுமே முதலமைச்சர், நாங்களே முதல் முதலாக பாராட்டோம். எங்க விற்றாலும் சரி, உங்க வீட்டு வாசல்ல விற்றாலும் சரி, வயல் வெளியில விற்றாலும் சரி, ஒழுங்குமுறை கூடத்துல விற்றாலும் சரி, ஆதார விலைக்கு குறைவாக யாரும் விற்கக்கூடாது வாங்கக்கூடாது, சட்டம் போடுங்களேன். ஜிடிபி வீழ்ச்சி என்று பேசும் போதும், இந்தியாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போதும், உலக பொருளாதாரம் பேசும் போதும், இந்தியாவில் விவசாயம் மட்டும்தான் கை கொடுக்குது. விவசாயத்தில் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்துக்கு பல கருத்துக்கள் முன்னிலைப்படுத்தினாலும் அவங்க வந்து அவங்க தான் வந்து முன்னிலை நிற்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. இது எப்படி, இது எப்படி சாத்தியம்? விவசாயியுடைய பங்களிப்பு என்பது மிக மிக பெரிய பங்களிப்பு. ஆனா இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில விவசாயத்துறையுடைய பங்களிப்பு 15% தான், 85% சர்வீஸ் சேவை துறை, உற்பத்தி தொழில்துறை, மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ், 15% தான். அதுக்கு காரணம் என்னன்னா, விவசாயிகள் என்ன செய்வாங்க, நீங்க மழை பெய்தாலும் சரி, மழை பெய்யாட்டியும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, கொரோனா வரவிட்டாலும் சரி, ஒழுங்குமுறை விற்பனை கூட இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, விவசாயி நிலத்துல போய் உழுறத தவிர, பயிர் விளைவிக்கிறத தவிர வழியே கிடையாது, செய்யத்தான் வேணும். அதாகவேதான் கொரோனா தொற்று ஊரடங்கு இருந்த போதே பல கிராமங்கள்ல விவசாயம் நடந்தது, தெரியுமில்ல உங்களுக்கு. ஊரடங்க விவசாயி மதிக்க முடியாது, ஏன்னா பருவ காலத்துல விதைக்கணும், பருவ காலத்துல தண்ணீர் பாய்ச்சணும், பருவ காலத்துல பூச்சி மருந்து அடிக்கணும், பருவ காலத்துல அறுவடை செய்யணும். கொரோனாவுக்காக பருவ காலம் மாறாது, ஆனால் விவசாயிக்கு ஒரு வழி கிடையாது. உழவு தொழில் செய்பவர்கள் உழவு தொழில் தான் செய்ய முடியும், அதிலிருந்து வெளியேறுபவர்கள் தான் சேவை துறைக்கு உற்பத்தி துறைக்கு வர முடியும். அதுக்கு நாள் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க, ஆனா இன்னும் நிறைய ஆண்டுகள் ஆகும். உழவுத்துறை மிகப்பெரிய பங்களிப்பு, ஆனா மொத்த உற்பத்தியில 15%. சரி, விவசாயிகள் கை கொடுத்தார்கள், அப்படிப்பட்ட விவசாயத்தின் மீது இந்த வேளாண் மசோதா வந்திருக்கு, எதிர்காலத்தில் அது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு துணையாக இருக்குமா அல்லது வினையாக இருக்குமா? துணையா வினையா என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய அணுகுமுறையை பொறுத்தது. பஞ்சாப் முதலமைச்சர் சொல்றாரு இது வினை என்று, சத்தீஸ்கர் முதலமைச்சர் சொல்றாரு வினை என்று, தமிழ்நாட்டில் கூட முதல்ல அவர்கள் அமைச்சரவையில் இருந்த கருத்து இது தேவையில்லாத சட்டம், இது எதுக்கு கொண்டாந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு பல அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கின்றன, ஆகவே ஒப்புக்கொள்றாங்க ஒப்புக்கொள்றாங்க. நான் அதை சரியா தவறான அரசியல் விமர்சனம் அதை இன்று சொல்ல விரும்பல. ஆனால் இவர்கள் என்ன செய்யணும்னா, மத்திய அரசு மசோதா ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்பட்ட விளைபொருள்களுக்கு, அதாவது நெல், மற்ற விளைபொருள்கள் இருக்குல்ல, அந்த விளைபொருள்களுக்கு
எதற்கெல்லாம் கொள்முதல் விலை ஆதார விலை நிர்ணயம் செய்திருக்கிறோமோ அந்த விலைக்கு குறைவாக யாரும் விற்கக்கூடாது. அந்த விலைக்கு அரசு வாங்கும், அந்த விலைக்கு உணவு கார்பரேஷன் வாங்கும், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வாங்கும். தயவு செய்து யாரும் விற்காதீர்கள். அப்படி விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் தொலைபேசி அல்ல எஸ்எம்எஸ் நம்பர் தரணும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லுங்க, நாங்களே வந்து கொள்முதல் செய்யறோம் அப்படின்னு சொல்லட்டும். தமிழ்நாடே மீண்டும் ஒரு புதிய புத்துணர்ச்சி ஏற்பட்டு. அப்ப மத்திய அரசுடைய நோக்கம் தான் என்ன இந்த வேளாண் மசோதாக்குன்ற ஒரு கேள்வி முன் வருது. இதற்கு விடை கிடைத்தாலே போதும், இது நல்லதா கெட்டதான்றது எல்லாரும் முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுது. மத்திய அரசுடைய நோக்கம் கார்பரேட்டுகளை அனுமதிக்க வேண்டும். மிகப்பெரிய கார்பரேட்டுகள் இந்த வணிகத்துறையில, விளைபொருள் வணிகத்துறையில ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் கார்பரேட்டுகளை ஊக்குவிப்பதற்காக, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும், இந்த பாருங்க, 5 வருஷம் 10 வருஷத்துல 2-3 கார்பரேட், நான் பேர்களையெல்லாம் சொல்ல விரும்புகிறேன், 2-3 கார்பரேட் தான் முழுக்க 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 இந்த வணிக இந்த விளைபொருள் வணிகத்தில் ஈடுபடும். அந்த தீர்ப்பு மிகப்பெரிய நகைப்பானது, இடித்தவர்கள் யார் என்று தெரியாத அளவிற்கு ஆனது. ஆனால் கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியும் பாஜக ஆட்சியும் அந்த தீர்ப்பில் மும்முரம் காட்டியது என்பது யாராலும் மறக்க முடியாத காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் இந்த தீர்ப்பு வந்த நிலை ரொம்ப வேடிக்கையா இருந்தது. இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க, என்ன அடிப்படை நோக்கமாக இருக்கும் நினைக்கிறீங்க? நீதிமன்ற தீர்ப்பை பற்றிய இரண்டு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஏதோ தீர்வு வந்துச்சு, 5 நீதிபதிகள் ஒரு மனதாக ஒரு தீர்வை தந்துட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு, இந்த மூட்டையை கட்டி பரன்ல வச்சிருவோம், எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனையை நீட்டிச்சுக்கிட்டே போறது, பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்ததுன்னு ஆறுதல் அடைபவர்களும் இருக்கிறாங்க. தீர்ப்பு வந்தது சரிதான், ஆனா தீர்ப்புல கடைசியில ஒரு சாராருக்கே சொந்தம்னு தீர்ப்பு அளிச்சிட்டீங்க. அப்படின்னா பாபர் மசூதியை இடிச்சது தவறு என்று அந்த 5 நீதிபதிகள் தீர்ப்பு தர்றாங்க. அந்த வழக்கை துரிதமா நடத்தும் போது யாருமே குற்றவாளி இல்லைன்னு அந்த நீதிமன்றம் தருது. சிபிஐ சரியா தாக்கல் செய்யல, சிபிஐ தாக்கல் செய்யல, நெகட்டிவ் தரலன்றாங்களே. சிபிஐ என்ன செய்ததுங்கிறதெல்லாம் ஆயிரக்கணக்கான பக்கங்களை படிக்காம கருத்து சொல்ல முடியாது. நீங்க வந்து பேட்டி கேக்குறீங்க, கருத்து சொல்லலாம், நான் அப்படி கருத்து சொல்ல முடியாது. தீர்ப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சாராம்சங்கள். அதனால தீர்ப்புல யாருமே குற்றவாளி அல்ல அப்படின்னா என்ன, பாபர் மசூதி தானா விழுந்துருச்சா, யாருமே இடிக்கலையாத, இடிக்கிறதாக வந்த வீடியோ புகைப்படங்கள் எல்லாம் பொய்யா, இடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே திரு அத்வானி அவர்கள், அவங்க இடிச்சாங்கன்னு நான் சொல்லுத, பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் பொய்யா, யாருமே இடிக்கல. இப்படித்தான் இந்த ஜெசிகா லால் என்ற பெண் கொல்லப்பட்ட போது, கடைசியில நிரபராதி வரும்போது ஒரு ஹேஷ்டாக் வந்துச்சு, நோபடி கில்டு ஜெசிகா, ஜெசிகாவை யாருமே கொல்லல, அப்படின்னா எப்படி இறந்தாங்க அவங்க? சரி, தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கெல்லாம் எம்பி பதவி தராங்கன்றத ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது விமர்சனத்தை வந்து பொருட்படுத்தலாமா, இல்ல இந்த விமர்சனத்தை கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்களிப்புல இருக்குதா? நிச்சயமாக இந்த விமர்சனத்தை கவனிக்கணும். அண்மையிலே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ராஜ்யசபை பதவியை பாரதிய ஜனதா கட்சி தந்தது, அதை கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானது. அந்த விமர்சனத்தை நீங்க புறந்தள்ளி விட முடியாது. அதுக்காக எல்லா நியமங்களும் நான் தவறுன்னு சொல்லலை, இந்த நியமனத்தை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களை தவறு என்று புறந்தள்ளி விட முடியாது. ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்க, உங்களுக்கு பல ஆட்சிகளை நீங்க பார்த்துருக்கீங்க, உங்களுக்கே நீதிமன்றத்தின் மீதும் சிபிஐ மீதும் ஒரு கேள்வி வருதுன்னா சாமானிய மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? அரசு நீதித்துறையும் சிபிஐ துறையும் தன் வசப்படுத்தி உள்ளதா? அப்படி வசப்படுத்தி உள்ளதுன்னா சாமானிய மக்களுடைய வாழ்க்கை, எதிர்காலம், இளைஞர்களுடைய நிலைப்பாடு கேள்விக்குறியா இருக்கு? கேள்விக்குறியா தான் இருக்கு. நான் உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுதே சிபிஐயை எச்சரித்தேன், தண்டனை 20-22% இருந்தால் நீங்கள் பல வழக்குகளை தவறாக போடுகிறீர்கள் அல்லது தவறாக நடத்துகிறீர்கள், தவறாக வழக்காடுகிறீர்கள் என்று பொருள். ஆக இத்தனை வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே ஒரு உச்சவரம்பு வச்சோம்.
ஆண்டுக்கு 1200 வழக்குகளுக்கு மேல எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொன்னோம். இப்ப எல்லா வழக்கையும் சிபிஐ எடுத்துக்குது. மும்பை போலீஸ் பதிவு செய்த வழக்கையும் சிபிஐ குதிச்சுது. 1200 வழக்குகளுக்கு மேல எடுத்துக்கொள்ள கூடாது. எங்க இருக்கிறாங்க அதிகாரிகள், எங்க இருக்கிறாங்க துப்பு துளக்குபவர்கள்? அதே மாதிரி என்ஐஏ நான் தான் தோற்றுவித்தேன். மும்பை பயங்கரவாத நிகழ்வுக்கு பிறகு என்ஐஏ நான் தோற்றுவித்தேன். என்ஐஏ தோற்றுவித்த போது முதல் தலைவர் ரவி அவர்கள், அவரிடம் சொன்னேன், தயவு செய்து சிபிஐ பாதையில போயிடாதீங்க, ஆரம்பத்திலிருந்து என்ஐஏ நிமிர்ந்து நிற்கணும், உண்மையிலேயே வழக்கு இருந்தா தான் வழக்கு போடணும், நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது அதை நீங்களே தாக்கல் செய்யக்கூடாது, அதை ஒரு ஆய்வு செய்யணும் சொல்லி ஒரு நீதிபதி, ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை மூத்த அதிகாரி, இரண்டு பேரை, இந்த சட்டத்திலே இருக்கு, இரண்டு பேர் குழுவை போட்டு என்ஐஏவுடைய குற்றப்பத்திரிகை அவர்கள் ஆய்வு செய்த பிறகுதான் நான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு தான் விதி கொண்டாந்தேன். இன்னைக்கு என்ஐஏயே தாறுமாறே வழக்குகளை போடுவேன். அதனால எல்லா எல்லா அமைப்புகளும் கைப்பாவையாக மாறிவிட்டன என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. இப்போ ஹத்ராஸ் விஷயத்துல மறுபடியும் சிபிஐ வந்துட்டு விசாரணை மேற்கொள்ளன்னு சொல்றாங்க. ஆனா நடந்த விஷயங்கள்லாம் மர்மங்களாக இருக்கின்றது ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துறாங்க. அப்ப நாட்டுல என்ன நடக்குதுன்றது ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களை போன்ற பொறுப்பான அரசியல்வாதிகள் எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி விஷயத்த? நாட்டுல நல்லாட்சி நடக்குது. ஹத்ராஸ்ல அந்த கற்பழிப்பு நிகழ்வுக்கு பிறகு எத்தனை நாட்களுக்கு எஃப்ஐஆரே போடல, முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யல, எத்தனை நாட்கள் கழித்து கைது செய்தார்கள்? ஏன் ராஜஸ்தானோட ஒப்பிடுறாங்க, பஞ்சாப்ல, பஞ்சாப்ல 36 மணி நேரத்துல, 36 மணி நேரம், 1.5 நாட்கள் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் என்று சொல்லப்படுபவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே ரெண்டையும் ஒப்பிடப்படாது. ஹத்ராஸ் என்பது என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. இதெல்லாம் நடக்க வேண்டிய நாடா இது? இந்த நாடு பிரதமர் மோடி அவர்கள் பேட்டி பச்சாவன் பல திட்டங்களை கொண்டு வராரு, பேசுறாரு, முன்னிலைப்படுத்துறாரு. அப்படி இருக்கும்போது சில மாநிலங்களில் இது போன்ற அசம்பாவங்கள் ஏற்படுது. இது பிரதமர் மோடியுடைய கவனத்திற்கு வராது நடக்குகின்றதா இது போன்ற விஷயங்கள்? பத்திரிகை தினமும் படிக்கிறார் இல்ல, ஹத்ராஸ்ல எப்ப அறிக்கை தந்தாரு, எத்தனை நாட்கள் கழித்து அதை கண்டிச்சாரு, எத்தனை நாட்கள் கழித்து, எத்தனை வாரங்கள் கழித்து மோடி அவர்கள் கண்டித்தார்கள்? இதுவே அமெரிக்காவில ஒரு கருப்பரை சுட்டுக் கொல்லப்பட்ட உடனே ஜனாதிபதி கண்டிக்கலையா? இந்த ஜனாதிபதியை விட்டுருங்க, ட்ரம்ப் உடனே கண்டிக்கணும். இதெல்லாம் நாட்டினுடைய மனசாட்சியை உலுக்குகின்ற வழக்குகள், நாட்டினுடைய மனசாட்சியை உலுக்குகின்ற வழக்குகள். தலைமை இதுல இருக்கக்கூடிய தலைவர் மௌனம் சாதிப்பது கூடாது, உடனே பேசணும், அழுத்தமா பேசணும், தெளிவா பேசணும், கண்டிக்கணும், அமைப்புகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து சொல்லணும். அதெல்லாம் சொல்லாட்டி என்ன தலைமை குணம் அது? நிறைவான ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, மனுஷதி தொடர்பான திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்து, காவல்துறையினர் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்து தவறானது என்று நீங்க சொன்னீங்க. என்ன சட்ட திட்ட அடிப்படையில் நீங்க சொன்னீங்க தவறானது என்று? கருத்து சுதந்திரம் சொன்னீங்க, ஆனா பாஜக அதை ஏத்துக்கல. குறிப்பாக ஒரு மதத்தை இழிவுபடுத்திருக்காங்க என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துறாங்க. திருமாவளவன் கைது செய்யப்பட வேண்டும் சொல்றாங்க. எது உண்மை, எது நேர்மையானது? திருமாவளவன் மீது வழக்கு போட்டிருக்காங்களே, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் சொல்லட்டுமே, தந்தை பெரியார் இன்று இருந்து அன்று பேசிய பேச்சை இன்று பேசியிருந்தால் அவர் மீதும் வழக்கு போடுவோம்னு சொல்லட்டுமே. அதனால தயவு செய்து அந்த லா ஆஃப் மனுங்கிற நூலை வாங்கி படிங்க. லா ஆஃப் மனுங்கிற நூலு பென்குயின் கிளாசிக்ஸ்ல வந்திருக்கு, 9வது அத்தியாயத்தை படிங்க. அதுல பெண்களை எவ்வளவு இழிவாக அதுல சொல்லி இருக்குன்னு பாருங்க. அவள் யார் சொன்னா சொல்லலே எனக்கு தெரியாது, ஆனா மனு நீதிங்கிற நூலுல அதான் பதிவு ஆயிருக்கு. திருமாவளவன் சொல்வது உண்மை, மனு சாஸ்திரத்தில் அது இருக்கு. திருமாவளவன் சரியா தவறா என்பது பேச்சு இல்ல, அவர் சொன்ன குறிப்பிட்டு சொன்னது திருமாவளவன் சொன்னது அந்த நூலுல பதிவு ஆயிருக்கு. அந்த நூல்ல பதிவு ஆயிருக்கு. அந்த நூலே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறோம். அந்த நூலை யாருமே எழுதல, அது கற்பனைன்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறோம். ஆனா அந்த நூல் இருக்கு, அந்த நூல்ல 8வது அத்தியாயத்துல இருக்குன்னு திருமாவளவன் சொன்னா அவர் இந்த நேரத்துல சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் வேறு, உகந்ததா உகந்தது இல்லையான்பது வேறு. சட்டப்படி எப்படி குற்றம் நான் கேட்கிறேன். ரெண்டாவது, பேச்சுக்கு சுதந்திரம் உண்டு, ஸ்பீச் இஸ் ஃப்ரீ.
மறந்துடாதீங்க எத்தனை முறை உச்சநீதிமன்ற தீர்ப்பளிச்சிருக்கு. பேச்சுக்கு சுதந்திரம் உண்டு, பேசலாம். ஆகவேதான் தந்தை பெரியார் மீது வழக்கு போடல யாரும். தந்தை பெரியார் ஒரு சமுதாய மாறுதலுக்காக பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்னாரு, அது மீது வழக்கு யாரும் போடல. பேச்சு சுதந்திரம் உண்டு. ரெண்டாவது, அவர் சொன்னது சரியா தவறா, உகந்ததா உகந்தது இல்லையா, 1950 சொன்னதை 2020 சொல்லலாமா, அது வேறு சர்ச்சை. நான் சொன்னதெல்லாம் வழக்கு எப்படி போடலாம். வழக்கு போடுவது சட்டத்தில் இல்ல, அது நேர்மை இல்ல, நியாயமானது இல்ல, சட்ட வரைமுறைக்கு உட்பட்டது இல்ல. திருமாவளவன் நீதிமன்றத்தை நாடினால் அவர் பக்கம் நியாயம் இருக்குன்றீங்க, அப்படித்தானே எடுத்துக்கொள்ளலாம். வழக்கு போட்டது தவறு. அடுத்தது திருமாவளவன் என்ன செய்ய போறாரு எனக்கு தெரியாது. வழக்கு போட்டது தவறு. காரணம், குற்றவியல் சட்டத்தின்படி இது பேசுவது குற்றம் அல்ல. ஆதாரம் கேட்டீங்கன்னா ஆதாரம் இருக்கே, 9வது அத்தியாயத்துல ஆதாரம் இருக்கே, அதுல சொல்லி இருக்கிறது உண்மையா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். மனுவெல்லாம் கேட்கணும், என்ன கேட்டு என்ன பண்றது. அது சொல்லியிருக்கு, பதிவாயிருக்கு, அதைத்தானே மேற்கோள் காட்டுறாரு அவரு. சரி, நீங்க நிறைய கேள்விக்கு விளக்கம் எடுத்தீங்க. ஒரே ஒரு கேள்வி உரிமையுடன் கேட்டுக்கொள்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து இருக்கா? 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு வலிமையான அணியில் இருக்கிறோம். சரி, திராவிட கழகத்தின் தலைமையில காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு, விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் ஒரு ரெண்டு கட்சிகள் இருக்கலாம், அந்த கோவையில் இருக்கிற அந்த விவசாயிகள் கட்சி, வலிமையான அணியில் இருக்கிறோம். இந்த வலிமையான அணி நிச்சயமாக 2021 வெற்றி பெறும். இன்றைய நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் நிதானமாக நிதர்சனமான சில உண்மைகளை எடுத்துரைத்தீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த முரசு மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.